பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக ப்ராப்பராக ரொம்ப ஸ்ட்ரென்த்தான வெஜிடேபிள்ஸோ இல்லை ஃபுட்ஸோ எல்லாமே பார்த்து எடுக்கணும். ஸோ வந்து நான் அதில் சில டிப்ஸ்லாம் நான் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து அத்திப்பழம். இதை டெய்லி காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க. ஸோ அதை நான் தண்ணி வச்சு ஊற வச்சுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பு சுண்டல் சொல்லுவோம், கருப்பு முக்கடல அது சும்மா ஒரு கை அளவுக்கு, நிறைய சாப்பிட முடியாது, ஒரு கை அளவுக்கு ஊற வச்சேன். ஸோ மார்னிங் ஊறிட்டு பிறகு இதோடைய ரெசிபியை நான் கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு ஊற வச்ச நிலக்கடலை ப்ளஸ் நான் அந்த அத்திப்பழம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோ ஆக்சுவலி ஒரு 11 o'clock மேலே நம்ம இந்த நார்ச்சத்தூள் இந்த நிலக்கடலையை வேக வச்சு சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டிங்கன்னா செரிமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது, சீக்கிரமாகவும் ஜீரணமாகும். இது வந்து ஒரு வீட்டு வைத்திய முறை மாதிரி நம்ம வீட்டிலேருந்து எளிதாக பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அல்சர் பேஷண்ட் இருக்கிறவங்க இதை டெய்லி ஃபாலோ பண்ணலாம், இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை இந்த அத்திப்பழத்தை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.